விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது இந்த நாட்டில் அகற்றப்பட வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை எழுதுவதற்கு நான் நினைக்கிறேன், நாங்கள் பிறந்து 5 அல்லது 4 வயதுகளை எழுதுவதற்கு காரணம் இந்த பிதாமகங்கள். பிதாமக்களே கிட்டத்தட்ட இன்று இருக்கிற சட்டத்தரணிகளுடைய தாத்தன்மார் தான். 2015 வந்த நல்லாட்சி காலத்திலே ஏன் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றவில்லை என்பதற்கு அவருடைய பதில் இருக்குமோ தெரியாது. குறிப்பாக எம்இ சுமத்திரன் அவர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுதோ பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கிற பிள்ளையானவர்களுக்கு புனை வழங்கக்கூடாது என்று பாதிட்டார். 2015 நல்லாட்சியிலே அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டை மாற்றியிருக்க முடியும், மாற்றவில்லை. அல்லது அவருடைய எதிரி அரசியல் ரீதியாக என்னை அவர்கள் பழிவாங்கினார்கள். நான் பயங்கரவாத தடைச்சட்டை தண்டித்து அழிய வேண்டும் என்பதற்காக பயங்கரவாத தடைச்சட்டம் சரியை நியாயப்படுத்தி நீதிமன்றத்திலே வந்து வாதாடினார். இப்பொழுதும் சுடலி ஞானம் போல இந்த அரசாங்கம் வந்தது பின்னர் இப்பொழுது வந்து கைது வைக்க எல்லோரும் கையெழுத்து விடுகிறார்கள். அதிலே இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே சியோன் தேவாலயத்திலே எங்களுடைய குழந்தைகள் பலர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டி பல பாதிரிமாரும், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யற மட்டக்களப்பிலே பெருசாக இடம்பெறவில்லை. அதற்கு காரணமானவர்கள் அல்லது சிலை உடைத்தவர்கள், மௌனதீவிலை போலீசாரை கொண்டவர்கள், உடந்தையாக இருந்தவர்கள் என்று ஒரு சாராக கைது செய்யப்படுகிறார். அவர்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அவர்களும் வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் முன்னே தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டார்களோ இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் எதை செய்வது? குண்டு ஒடுப்பிலே சூத்திரர்களை தேடி கண்டுபிடிப்பதா, அல்லது அந்த 40 வருடங்களுக்கு மேலான அந்த சட்டத்தை நீக்குவதா, அல்லது எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு வெறுமனே மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் கடந்த காலங்களைப் போல குழப்பியடித்து கிழக்கு மாகாணத்தை நட்டாற்றிலே விட்டுச் செல்வதற்கான ஒரு சதியா சுமத்திரன், சாணக்கியம் போன்றவர்கள் அமிரலியோடு கூட்டி செய்கிறார்கள் என்கிற சந்தேகம் எமக்கு இருக்கிறது. ஆகையால் மக்களும் இதில் சிந்திக்க வேண்டும். நிறைய ஆகையால் எல்லாம் தெரிந்தும் தெரியாத போல் நடிப்பதும் அல்லது ஜனநாயகம் என்கிற போர்வையிலே தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்குமான அரசியலே மட்டக்களப்பு மக்கள் மீண்டும் இழுபட்டு சென்றால் அவருடைய பாதிப்புகளை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள், எங்களுடைய குழந்தைகள் அனுபவிக்க பெறலாம். ஆகையால் பயங்கரவாத தடைச்சட்டத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்களை நானும் ஒருவர், 5 வருடங்களுக்கு மேலே சிறையில் இருந்திருக்கிறேன். ஒரு கொடூரமான சட்டம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாடு என்று வருகிற பொழுதோ நாட்டினுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டத்தை சரியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை சர்வதேச சட்டங்களும் உள்ளூர் சட்டங்களும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும். இருந்தாலும் ஏற்கனவே நல்லாட்சியிலே முட்டுக் கொடுத்து செய்ய முடியாமல் போனவர்கள், மாகாண சபையை விளக்க வைத்தவர்கள் இன்று நொண்டிச்சாட்டுக்காக காந்தி பாக்கை வந்து நாசப்படுத்துவதை என்று நான் கவலை அடைந்ததற்காக ஊடகங்களை இந்த கருத்தை